பேசினார் அவங்க ஊர் லாங்குவேஜ் கடலூர் விழுப்புரம் லாங்குவேஜ். அதாவது வந்து மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு சென்னையில் நடந்த கூட்டத்தில் கலந்து பேசும்போது எங்க ஊர் லாங்குவேஜ் பேசிட்டேன், அது உங்களுக்கு யாருன்னா மனசு புண்பட்டு அதுக்கு நான் வருந்துகிறேன் கூட சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை. அது ரெண்டு நாளைக்கு முன்னால இந்த ஓசியில எல்லாரும் பஸ்ல வந்து நீங்க ஓசியில் போய்களே திமுக ஆட்சியர்னு அமைச்சர் பொன்முடி சொல்றாரு. ஓசிக்கு பிறந்தவங்க ஓசியில் பிறந்தவங்க திமுக காரணம் அண்ணாமலை நீ சொல்லும் போது அப்ப நாங்கெல்லாம் வாயில குள் பேச வச்சு இருப்போம். அது முடிஞ்சு போன பிரச்சனை, அண்ணன் பொன்முடி பிரச்சனை முடிஞ்சு போனது. அவங்க அது வந்து அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் லாங்குவேஜ் விழுப்புரம் கடலூர் தமிழ் மாதிரி இருக்கும். அதாவது விலகமும் கொடுத்துட்டா சென்னை மீட்டிங்ல அது எங்க ஊர் லாங்குவேஜ் நான் பேசிட்டு வருதுகிறேன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. அது இந்த ஆள் என்ன என்ன பண்றாரு ரெண்டு நாளைக்கு முன்னால மீட்டிங்ல அண்ணன் பொன்முடி பேர சொல்லி ஓசின்னு சொல்லிட்டு ஓசியில் வந்து பஸ்ல பயணம் பண்றீங்க அவர் அமைச்சர் பேசாருன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து திமுக ஓசிக்கு போறது திமுக காரணம்னா உன் அரசுகள் அடிக்கலாமா உணவா இப்ப நீ என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு. ஓசியில பிறந்தவங்க திமுக ஓசிக்கு பிறந்தவங்க திமுக காரு நீ சொல்ற அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு இன்டெரக்டா என்ன சொல்ல வர தெரியுமா ஓசியில பிறந்தவங்க ஓசிக்கு பிறந்தவங்க திமுக காரங்க சொல்ற உங்களுக்குதான் பேசுவோமா எங்க தலைவர்கள் வாய்ப்பு போட்டுங்க அவங்க என்னென்ன குவாலிட்டி நீங்க பேசாதீங்கன்னு சொல்லி ஏன்னா நம்ம பேசத்தான் பெரிய அரசியல் ஆகும் அதுல போய் ஒட்டி வெட்டி ஒட்டி அது நாம பேசத்தோம் நம்ம குரல இன்னொரு வார்த்தையை பேசி அதோட வேலை கூட்ட பிரச்சனை கொடுறாங்க திமுக எப்படி பேசிப்பாங்க திமுக எப்படி பேசுறாங்க பாருங்க நீ பேசுற பேச்சு அதுக்கடுத்து என்ன சொல்ற பத்திரிகையாளரை பார்த்து நீ வந்து அவங்க ஏதோ பேட்டி கேட்க வந்தா நீ தான் பேட்டி கொடுத்த காலேரிய மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் ஊடக நிருபர்கள் தினசரி வார மாத பத்திரிகை நிருபர்கள் யூடியூப் சேனல்ஸ் நிருபர்கள் பேஸ்புக் பேஜ் நிருபர்கள் இவங்கதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு முகவரி கொடுத்தாங்க பிஜேபி செய்தி அவங்க தான் போறது அவங்க பேட்டி கேட்க வந்தா அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க பதில் சொல்ல முடியாது பத்திரிகையாளர் பார்த்து என்ன குரங்க மாதிரி சுத்தி வரீங்களே பத்திரிகையாளர் பார்த்து குரங்கன்ற பத்திரிகையாளர் பார்த்து நீ குரங்கன்ற மன்னிப்பு கேளுனா என் அகராதிலே இல்ல மன்னிப்பு கேட்கறது யார் சொல்றது அப்ப நாங்க மன்னிப்பு கேட்கணும் நீ பேசுறதுக்கு மன்னிப்பு கேளுனா அகராஜிலே இல்ல மன்னிப்பு கேட்கறதுனா பேசுறது நியாயமா இல்லையா சொல்லுங்க. அன்பார்ந்த நண்பர்களே, இப்ப ரீசெண்டா பாஜக தலைவர் அந்த மென்டல் அண்ணாமலை பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, ரவுடித்தனமா இருக்கு. எல்லாரும் மிரட்டுற மாதிரி, அதாவது இவரு அண்ணாமலை தான் என்ன தமிழ்நாட்டில் இவருதான் என்ன பெரிய அரசியல் கட்சி தலைவர் மாதிரி அவர் என்ன வேணாலும் பேசுவார். ஆனா திமுக யாருன்னா பெஸ்டா உடனே அது அந்த பிஜேபி ஐடி விங் வச்சு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. பிஜேபி ஐடி விங்க வச்சு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆக்கிடுவாங்க. சமீபத்தில் அமைச்சர்கள் பேசுறது, நாங்க பேச்சாளர்கள் பேசுறது, அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி. ஆனா இவனுங்க என்ன வேணாலும் பேசலாம், இப்போ இவங்க என்ன வேணாலும் பேசலாம், ஆனா நாங்க பேசக்கூடாது. இவங்கெல்லாம் வேற வேலை வெட்டி இல்லையா பிஜேபி காரை பத்தி பேசுறதுக்கு? எங்களுக்கு நிகரான எதிர்கட்சி அதிமுக, அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியல. அவங்க கூட சண்டை போட்டா கூட பரவாயில்ல, ஏன்னா அதிமுக தொண்டர்கள் எங்களுக்கு ஈக்குவலானவங்க. ஆனா இன்னைக்கு பிஜேபி காரங்கிட்ட நாங்க சண்டை போடுறோம், பிஜேபி நாங்க பேசுறோம்னா நீ பேசுற நாங்க பேசுறோம். நாங்க ஏதோ திமுக காரர் வந்துட்டு என்ன மாதிரி பேச்சாளர்களோ கட்சியினுடைய முன்னணி ஒரு சில நிர்வாகிகள் நாங்க ஏதோ அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம், நாங்க ஏதோ ஆபாசமா பேசுறோம் எங்களை சொன்னீங்களே, பிஜேபி கட்சி யாரும் பேசுறது இல்லையா? யாரும் வேணா விட்டுடுங்க, எல்லாரையும் விட்டுடுங்க. அந்த கட்சிக்கு தலைவன் அண்ணாமலை அந்தால் எப்படிங்க பேசுறாங்க? அந்த கட்சிக்கு தலைவன் அண்ணாமலை அந்தால் எப்படி பேசுறாரு? அண்ணாமலை பேசுறதுல நான் சொல்லிட்டா அப்ப அதுக்கு நான் பேசணும்னா பேச மாட்டேன்னா என்ன சொல்றது? நாங்க பேசுவோம்ல பேச மாட்டோமா? எப்பயோ மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் பேசினார், அது யதார்த்தமா பேசுனது அவங்க ஊர் லாங்குவேஜ் இது கடலூர் விழுப்புரம் லாங்குவேஜ். அதாவது வந்து மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர் பாபு சென்னையில் நடந்த கூட்டத்தில் கலந்து பேசும்போது எங்க ஊர் லாங்குவேஜ் பேசிட்டேன், அது உங்களுக்கு யாருன்னா மனசு புண்பட்டு இருந்தா அதுக்கு நான் வருந்துகிறேன் கூட சொல்லிட்டார். முடிஞ்சு போச்சு அந்த பிரச்சனை. அது ரெண்டு நாளைக்கு முன்னால இந்த ஆள் அண்ணாமலை ஓசியில எல்லாரும் பஸ்ல வந்து நீங்க எல்லாம் ஓசியில போறீங்களே திமுக ஆட்சியர்னு அமைச்சர் பொன்முடி சொல்றாரு. ஓசிக்கு பிறந்தவங்க ஓசியில பிறந்தவங்க திமுக காரணம் அண்ணாமலை நீ சொல்லும் போது அப்ப நாங்கெல்லாம் வாயில குள் பேச வச்சுன்னு இருப்போம்.
அது முடிஞ்சு போன பிரச்சனைங்க. அண்ணன் பொன்முடி பிரச்சனை முடிஞ்சு போனது. அவங்க அது வந்து அவங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் லாங்குவேஜ் விழுப்புரம் கடலூர் தமிழ் ஒரு மாதிரியா இருக்கும். அதை விளக்கமும் கொடுத்துட்டாரு சென்னை மீட்டிங்ல. அது எங்க ஊர் லாங்குவேஜ் நான் பேசிட்டேன் வருந்துகிறேன்னு சொல்லிட்டாரு. முடிஞ்சு போச்சு இல்ல. அது இந்த என்ன பண்றாரு ரெண்டு நாளைக்கு முன்னால மீட்டிங்ல அண்ணன் பொன்முடி பேரை சொல்லி ஓசின்னு சொல்லிட்டு ஓசியில வந்து பஸ்ல பயணம் பண்றீங்கன்னு அவர் அமைச்சர் பேசாருன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து திமுக இருக்கிறவங்க ஓசிக்கு போறது திமுக காரணங்கன்னா உன்னை அரசுகள் அடிக்கலாமா உனவா? இப்ப நீ என்னடா அர்த்தம் அதுக்கு? அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு? ஓசியில பிறந்தவங்க திமுக, ஓசிக்கு பிறந்தவங்க திமுக காரு நீ சொல்ற, அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு? இன்டைரக்டா நீ என்ன சொல்ல வர தெரியுமா? ஓசியில பிறந்தவங்க ஓசிக்கு பிறந்தவங்க திமுக காரங்கன்னு சொல்ற உனக்குதான் பேசுவோமா? எங்க தலைமைகளுக்கு வாய்ப்புட்டு போட்டுக்குது. அவனுக்கு என்னென்ன குவாலிட்டா நீங்க பேசாதீங்கன்னு சொல்லி. ஏன்னா நம்ம பேசத்தான் அவன் பெரிய அரசியல் ஆகணும். அதுல போய் ஒட்டி வெட்டி ஒட்டி அதுல நாம பேசத்தொன்னு நம்ம குரல்ல இன்னொரு வார்த்தையை பேசி அதை விட வைரல் ஆகி கூட்டு பிரச்சனை ஆகி விட்டுறாங்க. திமுக எப்படி பேசிப்பாங்க? திமுக காரில் எப்படி பேசுறாங்க பாருங்க. நீ பேசுற பேச்சு அதுக்கு அடுத்து என்ன சொல்ற? பத்திரிகையாளரை பார்த்து நீ வந்து அவங்க ஏதோ உன்ட்டு பேட்டி கேட்க வந்தா நீ தான் பேட்டி கொடுத்துக்க அலேரிய. மரியாதைக்குரிய பத்திரிகையாளர்கள், ஊடக நிருபர்கள், தினசரி வார மாத பத்திரிகை நிருபர்கள், யூடியூப் சேனல்ஸுடைய நிருபர்கள், பேஸ்புக் பேஜினுடைய நிருபர்கள், இவங்கதான் இன்னைக்கு உன்ன வந்து இந்த தமிழ்நாட்டில் உனக்கு ஒரு முகவரி கொடுத்தவங்க. பிஜேபி செய்தி அவங்க தான் போடுறது. அவங்க பேட்டி கேட்க வந்தா அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க பதில் சொல்ல முடியாது. பத்திரிகையாளரை பார்த்து என்ன குரங்கு மாதிரி சுத்தி வரீங்களே, பத்திரிகையாளரை பார்த்து குரங்குன்ற, பத்திரிகையாளரை பார்த்து நீ குரங்குன்ற, மன்னிப்பு கேளுனா என் அகராதிலே இல்ல மன்னிப்பு கேட்கறது, யார் சொல்றது? அப்ப நாங்க மன்னிப்பு கேட்கணும். நீ பேசுறதுக்கு மன்னிப்பு கேளுனா என் அகராதிலே இல்ல மன்னிப்பு கேட்கறதுனா அப்போ கோவரமோ வராத, நான் பேசுறது நியாயமா இல்லையான்னு சொல்லுங்க. நீ என்ன வேணாலும் அயோகித்தனமா பேசுவ, உனக்கு பதில் நாங்க பேசினா நீ என்ன சொல்லுவே? அகராதியிலே இல்ல மன்னிப்பு கேட்கறது. மன்னிப்பு அகராதி என்னன்றது கொஞ்ச நாள் பொறுத்திருந்துப்பாரு. நாங்க ஒண்ணும் இல்ல, தேர்தல் வரைக்கும் உங்க வண்டி ஓடும். அண்ணாமலை எம்பி எலெக்ஷன் வரைக்கும் வண்டி ஓடும். வண்டி ஓடுனா இப்படி பேசிக்கின்னு அதான் சொல்றேன். பத்திரிகையாளர்களுக்கு நீங்க இந்த அண்ணாமலை பேட்டி எல்லாம் காட்டவே கூடாது. இவ்வளவு யூடியூப் சேனல்ஸ் டிவி எல்லாம் நீங்க தொடர்ந்து அந்த ஆள் காட்டுறதாதான் அந்த ஆள் பைத்தியக்கார மாதிரி பேசலாம். அந்த பைத்தியக்காரில் பைத்தியக்காரனே தான் நான் அப்படிதான் சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும்? திமுக அமைச்சரை பார்த்து சாராய அமைச்சர் சொல்ற, கண்ட கண்ட நாய் பேய் சாராய அமைச்சர், அவனுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. நீ அவன் பேசும்போது அப்ப நான் என்ன உன்ன மாண்புக்கு அண்ணாமலை பேச முடியுமா? உயர்ச்சி அண்ணாமலை பேச முடியுமா? இல்ல அண்ணன் அண்ணாமலை பேச முடியாது? நீ சின்ன பையன் 37 வயசு, எனக்கு 47 வயசு. இப்போ நீங்கதான் பதில் சொன்னது. இதை பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் சகோதர சகோதரிகள் நடுநிலையா நீங்க சொல்லணும். அவங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்கறாங்க மினிஸ்டர் குறித்து, அதுக்கு கண்ட கண்ட நாயங்க பேய்ங்க சாராய அமைச்சருங்க அவளுகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தரல. அப்ப நீ அவன் பேசும்போது நான் அவன் பேசத்தான் பேசுவேன். நீ அவன் அண்ணாமலை நீ அவன் பேசும்போது அப்ப நானும் அவன் தான் பேசுவேன். நீ மரியாதையா பேசு. நாலு நாளைக்கு மரியாதையா பேசு. நான் அண்ணாமலை சொல்றேன், நீ 4 நாளைக்கு மரியாதையா பேசு. உனக்கும் திரு அண்ணாமலை அவர்களே நீங்க இப்படி பேசுவது சரியா? உயர்த்தரும் அண்ணாமலையர்களே அதிகமாக போய் பேசினால் வாயில புழு வரும், உடம்பெல்லாம் புழு வந்து உடம்பெல்லாம் அழுகி போய் குஸ்துரோகம் வந்து விடும். எனவே மரியாதைக்கு அண்ணாமலையர்களே போய் பேசாமல் உண்மை பேசுங்கள் பேசுவோம். நீயே வந்து சிங்கிளரா பேசுற, அப்ப நீ பேசுமோ நாங்க பேசக்கூடாதா? நாங்க சும்மா இருக்கணும், என்ன வேணாலும் பேசுவோம், நாங்க மரியாதையா பேசணும். உங்களை பிஜேபி கார பெண்களை பேசக்கூடா தப்பு. அங்க இருக்கக்கூடிய பிஜேபி இருக்கக்கூடிய சகோதரிகள் அங்க இருக்கவங்க பேசுறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி வானதி சீனிவாசன் அவங்க பேசுவாங்க. சரி, அவங்களால பரவாயில்ல அளவுக்கு. அங்க இருக்கக்கூடிய பிஜேபியில அங்கே நடிகைகள் சகோதரிகள் இருக்கிறார்கள், எல்லாரும் சகோதரி தான். அவங்க பேசுனா நாங்க டீசென்டா தான் பதில் சொல்லணும். ஆனா நீ வந்து அநாகரிகமா நீ வந்து வாய்வில் வரத்துக்கே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது.
தெருவுல பொறுக்கி பசங்க பேசுற மாதிரி நீ ஒரு பிஜேபி கட்சி இந்த இந்தியாவில ஆட்சி செய்யற கட்சி இரண்டாவது முறை நீங்க ஆட்சி பண்றீங்க ஒரு தேசிய கட்சி உங்கள் கட்சியை சார்ந்தவர் தான் பிரதமர் அந்த கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் என்று சொன்னால் நீ ஒரு ஐபிஎஸ் போலீஸ் ஆபீசராக இருந்தாய் எப்படி நீ பேச வேண்டும் தொடர்ந்து உங்ககிட்ட உன்னை பத்தி பேசினேதான் இருக்கிறோம் நாங்க எப்படி பேசணும் என்ன பேசுற நீ சாராய அமைச்சரா ஓஹோ அப்போ சாராய அமைச்சர்னா சாராயம் ஆட்சியா சாராய அமைச்சரா சாராய கமிஷன் வருதா யோ இருக்கும் அண்ணாமலை எனக்கு வர கோபம் வந்து பாரு எனக்கு தலைமையில வந்துட்டு ரொம்ப வாய்ப்பு உங்களை பார்த்து பயந்தெல்லாம் கிடையாது தலைமையில இந்த மாதிரி பேச்சாளருக்கு வந்துட்டு அதிகமா பேசாதீங்க பார்த்து பேசுங்க அவங்களாம் அதிகம் திட்டாதீங்கன்னா உங்களை ஆளாக்கூடாதுதான் பயந்தெல்லாம் இல்ல உங்களை பார்த்து ஏற்கனவே தலைவர் சொல்லிட்டார் தலைவர் தலைவர் தளபதி திராவிட இனத்தின் தலைவர் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வர் அடுத்த பிரதமரை உருவாக்க போகிற தலைவர் தளபதி இவர்கள் பொதுக்குழுல சொல்லிட்டார் நம்ம ஒழுங்கா நல்ல நீட்டா ட்ரெஸ் பண்ணின்னு ஒழுக்கமா நம்ம போயிருப்போம் அவர் சொன்ன பொருள் அது ஏதோ ஒன்னு சாக்கடியில் விழுந்துட்டு வரும் நம்ம அது கிட்ட போனா அது ஒரு குழுக்கு குழுக்குச்சுன்னா சாக்கடை நம்ம மேல விழுந்துடும் அதனால அது வந்தா நம்ம ஒதுங்கி போறதுனால அது ஏன் வர்றது சாக்கடை பண்ணி நான் ஓப்பனா சொல்லிடுறேன் சாக்கடை பண்ணி அந்த பண்ணி வருமோ அது கிட்ட நம்ம போக முடியுமா ஏதோ ஒரு குட்டி நாய் வந்து ரெண்டு பிஸ்கட் போடலாம் ஒரு குட்டி நாய் வந்துச்சுன்னா ரெண்டு பிஸ்கட் போடலாம் சாக்கடையில் வந்து ஒரு பண்ணி வருமா நம்ம தூரம் தான் போவோம் அது அந்த மாதிரிதான் உங்களை அந்த மாதிரிதான் உங்களை இப்ப நீங்க பேசும்போது எப்படி நாங்க பேசாதிருக்க முடியும் அங்க போய் கடலூர்ல போயிட்டு அண்ணன் எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை குத்தி குறித்து பேசுற அவர் வேங்கையன் மைந்தன் 96ல இருந்து மினிஸ்டர் மூணாவது முறை மினிஸ்டர் தொடர்ந்து ஜெயிக்கிறார் எம்எல்ஏவா நீ எம்எல்ஏவா தோக்குற நீ யார யார பேசுறியோ நீ அரவக்குறிச்சியில் நின்று எம்எல்ஏ மோர் தென் 20,000 ஓட்ஸ் நீ தோக்குற நீ ஜென்மத்தில் வார்டு மெம்பர் தேர்தல் கூட அண்ணாமலை நீ ஜெயிக்க முடியாதியா உலகத்தில் எல்லா கட்சிகளோட கூட்டணி சேரு மிகுந்த மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வரட்டும் பிரச்சாரத்துக்கு மரியாதைக்குரிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வரட்டும் டெல்லியில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களையும் உங்க பிஜேபி தலைவர்கள் அத்தனை பேர் அழைத்து வந்து நீ தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ண நீ எங்க நிக்கிற பத்து நாள் பிரதமரே பிரச்சாரம் பண்ணாலும் நீ ஜெயிக்க மாட்டாதான் அவனுடைய அரசியல் உன்னுடைய கெப்பாசிட்டி அதான் அரசியல் உன்னுடைய கெப்பாசிட்டி அங்க போய் கடலுடைய எம்ஆர்கே பன்னீர்செல்வத்தை பத்தி பேசுற நீ எல்லாம் ஜெயில போயிடுவாங்க ஆனா ஒண்ணு சொல்லிட்டா என்ன பண்றது நாங்க எங்களேதான் திட்டிக்கணும் இப்போ ஏன்னா நீ இந்த நீ பிளக்கா பையன் மாதிரி நீ மேடியில பேசுற பாரு நீ மேடியில பேசுற இல்ல அதெல்லாம் உன் மேல எத்தனை கேஸ் போடலாம் தெரியுமா அவரு ஒரு பெரிய தலைவர் தளபதி எங்களையே உங்களெல்லாம் பேசாதீங்க எல்லாருக்கும் அவங்க எல்லாம் பேசுவீங்க விட்டுதல்லுங்க போய் கட்சி வேலையை பாருங்க அவங்கதான் கத்தனா கட்சின்னு போராடுறாங்க எந்த தலைவர்னு அப்படி இருப்பாங்களா அதே ஜெயலலிதா இருந்துச்சுன்னு வச்சுக்க இப்ப அந்த அம்மா அண்ணாமலை நீ எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்த புதுசுல போயிட்டு ஏன்னா அந்த அம்மா பக்கா சர்வாதிகாரி அடி தட்டி அடி உத அடுத்து ஜெயிலு சங்கராச்சாரிய மேலேயே அந்த அம்மா ஜெயலலிதா கஞ்சா கேஸ் போட்டுச்சு எவன் பேசினாலும் அடுத்த கேஸ் ரெண்டு நாள் பேசுவோம்னா மூணாம் நாள் ரெண்டு கேஸ் போட்டு மூணாம் முறை ஜெயிலுக்கு போனா ஜெயிலுக்கு போனா நீ எஸ்பிஐ உனக்கு தெரியும் ஜெயில் வாழ்க்கை என்ன நமக்கு என்னத்தோட வம்பு வேணாம் சைலண்ட் ஆனா தலைவர் அதெல்லாம் பண்றது இல்ல தலைவர் அதெல்லாம் பண்றது அவர் ஒரு தலைவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆல் இண்டியா லெவலில் இருக்கிற எல்லா லீடர்ஸ்க்கு ரோல் மாடல் எங்க தலைவர் தளபதி அவர் புள்ள எங்க இளைய தளபதி எங்க சின்னவர் எங்க எதிர்காலம் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவரும் அப்படிங்கிறார் கலைஞருக்கு இப்படி ஒரு மாபெரும் தலைவன் ஒரு நல்ல பிள்ளையாக தளபதி பிறந்தவரோ அப்படி தளபதிக்கு ஒரு மாபெரும் தலைவன் ஒரு நல்ல பிள்ளையாக திராவிட இனத்தின் குலக்குழந்தைங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எல்லாமே பாரு அதே மாதிரிதான் மரியாதை கூறிய அக்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கழக துணை பொதுச் செயலாளர் அக்கா கனிமொழி அவர்கள் எல்லாமே பாரு எங்ககிட்ட அவங்க சொல்றது அவங்க எப்படின்னா கத்தின்னு போட்டா அவங்க ரொம்ப லொக்காலிட்டியா இருக்கான் கீழே அவ்வளவு லொக்காலிட்டி டிஎம்கே கிடையாது அவ்வளவு லொக்காலிட்டி டிஎம்கே கிடையாது அவங்களுக்கு பதில் செய்யணும் கத்தின்னு போனாட்டாங்க என்னாலும் சும்மா இருக்க முடியல உலவாதவன் பேச அண்ணாமலைக்கு சொன்னேன் அண்ணாமலைன்னு அண்ணாமலைன்னா ஈஸ்வரர் பேரு ஆனா அண்ணாமலைனாலே உடம்பெல்லாம் எரியுது உடம்பெல்லாம் எரியுது அங்க போய் எம்ஆர்கே போய் நின்று பேசினேன் கடலூர் உங்க அப்பா மூட்டு சொத்தான் கேக்குற உங்க அப்பா மூட்டு சொத்தா அண்ணாமலை உங்க அப்பா மூட்டு சொத்தா ஆமாயா கடலூர் எங்க அப்பா மூட்டு சொத்துதாயா அது திராவிட மண் தமிழ்நாடே திராவிட மண் தமிழ்நாடே எங்க அப்பா மூட்டு சொத்துதான் பெரியார் இல்லைன்னா ஏது நம்பலாம் நீயே ஐபிஎஸ் படிச்சிருக்க மாட்ட பெரியார் இல்லைன்னா அண்ணா இல்லைன்னா தலைவர் கலைஞர் இல்லைன்னா நீயே இல்ல
இது டிஎம்கே மண்ணு. ஆமா இது எங்க அப்பவுண்ட் சொத்து தான், உங்க அப்பவுண்ட் சொத்தா நீ கேக்குறல நம்மள, உனக்கு நான் சொல்றேயா. ஆமாயா இது எங்க அப்பவுண்ட் சொத்தியா, நீ ஆரிய கூட்டம் ஆர்எஸ்எஸ் போ, நீ ஆர்எஸ்எஸ் பிஜேபி எவ்வளவு ஒரு அநாகரிகமா. பொய் வாய் திறந்தா பொய். இப்ப கோயம்புத்தூர்ல அந்த கார்ல வெடிகுண்டு பிரச்சனை பத்தி நீ பேசினா, அதுல உனக்கு தொடர்பு நான் சொல்றேன். முதல்ல போலீஸ், முதல்ல போலீஸ் ஒன்றிய அரசுக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள், ஒன்றிய அரசு அதிகாரிகள், தமிழ்நாடு போலீஸ் அந்த கார்ல வெடிகுண்டு மாட்டின பிரச்சனை பெரிய சம்பவம். அப்படி ஒரு பில்டப் கொடுத்து பேசுறாங்க, அந்த அப்படி பில்டப் கொடுத்து அண்ணா 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 பில்டப் கொடுத்து பேச. சோ அந்த கோயம்புத்தூர்ல அந்த கார் அந்த வெடிகுண்டு அந்த அந்த இஷ்யூ, அதுல கண்டிப்பா அண்ணாமலைக்கு சம்பந்தம் இருக்குது. எல்லா விஷயத்திலும் அண்ணாமலைக்கு சம்பந்தம் இருக்குது. இதுக்கு முன்னால பிஜேபி கார் ஆபீஸ்ல வீட்டுல எல்லாம் வெடிகுண்டு வச்சிருந்து அவங்க வாகனம் எச்சிருந்து, அதுவும் அண்ணாமலை சொல்லிதான் நடந்துச்சு. எல்லாத்திலயும் அண்ணாமலைக்கு தொடர்பு, ஏன்னா அரசியல் நம்பர் ஒன் கிரிமினல், சொந்த கட்சிக்காரனே போட்டுத்தரான். நாங்க பிஜேபி இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் எச் ராஜாவாக இருக்கட்டும், சி பி ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், இன்னும் பாஜக இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்கள் யாரெல்லாம் இருக்கீங்க, நாராயணன் திருப்பதியா இருக்கட்டும், இன்னும் பாஜக இருக்கக்கூடிய சகோதரி வானதி சீனிவாசனாக இருக்கட்டும், அங்கு இருக்கக்கூடிய நடிகைகள் சகோதரிகள் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்கும் சொல்றா உங்களை அத்தனை பேரும் வந்தாலே போட்டுடுவான். போட்டுடுவான்னா அரசு இல்லை, உங்களை எல்லாம் சிக்கல்ல மாட்டி விட்டு ஒருத்தரை கைட்டி விட்டுட்டு சிங்கிள் மேன் ஆர்மியா தமிழ்நாடு பிஜேபி சிங்கிள் மேன் ஆர்மி அண்ணாமலை மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு உங்கள் எல்லாருமே உங்களையே பிரச்சனை மாட்டி விடுவோம். எங்களோட திமுக பேசுறது இருக்கட்டும், வேற விஷயமா இருக்கட்டும், சொந்த கட்சிக்காரியே பிரச்சனை மாட்டி விட்டுருவோம். அதான் நான் பிஜேபி இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களுக்கே சொல்றேன், அந்த லூசு கிட்ட உசாரா இருக்கு, அந்த லூசு கிட்ட உசாரா இருக்கு. வாய் வந்து அதிகம் பேசக்கூடாது, வாய் அதிகம் பேசக்கூடாது. என்ன ஒரு வார்த்தை மரியாதை இல்லாம அடிப்பு பண்ற, நீ மட்டும் அடிப்பு பேசலாம், உதைப்பன் பேசலாம், ஒண்டி கொண்டி பாத்துக்கலாம். என் அகராதிலே நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஏன் யா பாக்குறதுக்கு கரண்ட் ஒயர்ல காக்கா அடிப்பட்ட மாதிரி, கரண்ட் ஒயர்ல அடிப்பட்ட காக்கா மாதிரிங்கிற பத்திரிகையாளர்கள் இந்த சமுதாயத்துடைய ஒரு தூணவங்க, அவங்கள பார்த்து நீ என்ன சொல்ற குரங்குன்ற, குரங்கு அனுமாரிதான் இருந்தாலும் நீ கிண்டல் பண்ணி சொல்ற குரங்கு மாதிரி சுத்தி சுத்தி வரீங்களே சொல்லி, நீ என்ன அப்படியே பாக்குறதுக்கு என்ன அப்படியே அழகா நடிக்கிற அஜித் மாதிரிங்கிறியா, அப்படியே நீ அப்படியே ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கியா அண்ணாமலை, நீயே பாக்குறது எப்படிங்கிற கேட்டா, டிபி நோய் வந்து குரங்கு மாதிரி கரும்புரங்கு, டிபி நோய் வந்து கரும்புரங்கு மாதிரி நீ இருக்கிற, நீ பத்திரிகையாளரை பார்த்து சொல்ற, நீ பத்திரிகையாளரை பார்த்து சொல்ற, நீ என்ன வேணாலும் அரசியல் பண்றது டீசென்டா பண்ணணும், அரசியல் பண்றது டீசென்டா பண்ணணும், பேசுற பேச்சு டீசென்டா பேசணும். எங்க தளபதி எப்பயாவது ஒரு தவறான வார்த்தை பேசியிருப்பாரா, ஒரு தவறான வார்த்தை? ஏழு நாள் எங்க இருக்கிறார் முதலமைச்சர், முதலமைச்சர் எங்க இருந்தாலும் அவர் செய்ய வேண்டிய வேலை அவர் செய்வார், முதலமைச்சர் எங்க இருந்தாலும் அவர் செய்ய வேண்டிய வேலை அவர் செய்வார், அவர் கரெக்டா தான் அவர் வேலையை அவர் பார்த்துட்டு இருக்கார், அவர் வேலையை அவர் கரெக்டா தான் பார்த்துட்டு இருக்கார். நீ மரியாதையா பேசுறதுக்கு இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லியும் நான் பேசிட்டு இருக்கேன், இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி எப்படியா பேசுறேன், ஒரு டீசென்டான வார்த்தை வருதா யாமிட்ட அண்ணாமலை, உன் வாயில டீசென்டான வார்த்தை வருது. நீ என்ன, நான் எல்லாம் ஒரு பெங்களூர்ல டென்த் படிச்சிருக்கேன் அவ்வளவுதான், ஒரு டீசென்டான வார்த்தை வருது உங்ககிட்ட. அந்த அமைச்சர் அவன்றது, இந்த அமைச்சர் இவான்றது, ஏன்னா உன் எதுவும் பண்ணாத இருக்கணும். தலைவர் அப்படி எங்களை வளர்த்திருக்காரு, வன்முறையில் திமுக இன்னைக்கு ஈடுபடக்கூடாது. ஏன்னா அவருக்கு அவர் பெரிய அவர் கலைஞருடைய புள்ள, கண் கண் அவர் பிறந்து அவருக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து அவங்க வீட்டுல பெரியாரை பாக்குறாரு, அண்ணாவை பாக்குறாரு, திராவிட இயக்கத்தின் தலைவர் அரசியலே இருக்கிறார். போது ஒருத்தர் பார்க்கும் போது தெரிஞ்சுக்குவாரு, தலைவர் இது உருப்படுமா இது உருப்படாது, அண்ணாமலை நீ உருப்படாத கேஸ். அச்சா உன்னுடைய அரசியலில் ஆயுள் எம்பி எலெக்ஷன் வரைக்கும், எம்பி எலெக்ஷன் என்ன நீ என்ன சொல்றிய, எம்பி எலெக்ஷனோடு சேர்ந்து எம்எல்ஏ எலெக்ஷன் வந்துடும், எம்எல்ஏ பதவி போயிடும், அவங்களுக்கு பதவி போயிடும், முதலமைச்சரையே பதவி போயிடும். அண்ணாமலை எங்க தலைவர் தளபதி தான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர். அச்சா நீ சொன்ன இல்ல எம்பி எலெக்ஷன்ல சேர்த்து எம்எல்ஏ எலெக்ஷன் வந்து நீ சொன்ன இல்ல, ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது. நீ நான் சொல்றேன், நீ சொன்னதுனால உனக்கு நான் பதில் சொல்றேன், நீ சொன்னதுனால பதில் சொல்றேன். எம்பி எலெக்ஷன்ல திமுக 40 தொகுதியில் ஜெயிக்கும். அச்சா
எம்பி எலெக்ஷன்ல நீ ஒரு மயிர கூட புடுங்க முடியாது திமுக. எம்பி எலெக்ஷன்ல திமுக நீ ஒரு மயிர கூட புடுங்க முடியாது. எம்பி எலெக்ஷன்ல 40 நாங்க ஜெயிப்போம். இங்க மட்டும் 40 இல்ல, தமிழ்நாட்டை மட்டும் திராவிட மாடல் ஆட்சி இல்லை. மரியாதைக்குரிய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தளபதியாய் திகழக்கூடிய முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்களின் மகன் நடந்து போயிட்டு இருக்காரு. அவர் போய் காஷ்மீர் சேரும் போது உங்க ஆட்சிக்கு சாவுமணி, பிஜேபி ஆட்சி. தலைவர் தளபதி கை நீட்டுகிற ஒரு தலைவர் அங்கே பிரதமராக வருவார். டெல்லியிலே உங்க ஆட்சியை தளபதி காலி பண்ண போறாரு. டெல்லியிலே உங்க ஆட்சியை தளபதி காலி பண்ண போறா? நீ தமிழ்நாட்டில் நீ வரியா ஆட்சி கலைப்பியா? யோ, எனக்கு ரொம்ப கோபம் வருதுயா அண்ணாமலை. ஏன்னா நான் இந்த திமுக ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ மந்திரியாவோ அதெல்லாம் இல்ல, சாதாரண வார்டு மெம்பர் கூட கிடையாது. அவனே கேடர், நான் ஒரு தொண்டர். தலைவர் தளபதியினுடைய கோடிக்கணக்கான தொண்டர்களிலே கடைகோடி தொண்டன், எங்கள் இளைய தளபதி சின்னவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுடைய கடைகோடி தொண்டன் பேச்சால். நீ யாராட்ட எத்தனை லட்சம் எத்தனை கோடி நீ பணம் வாங்குறன்னு தெரியும். கோயம்புத்தூருக்கு வர கம்பெனி எல்லாம் பெங்களூர் போ, கோயம்புத்தூர் வராதன்ற. நீ எவ்வளவு அண்ணாமலை, நீ எவ்வளவு கேப் மாதிரி முள்ள மாதிரி அரசியல் பண்ணினுங்கிறது எங்களுக்கு தெரியும். நீ எவ்வளவு கேப் மாதிரி முள்ள மாதிரி அரசியல் பண்ணினுங்கிறது எங்களுக்கு தெரியும். சரி, இன்னும் ஒரு 1.5 வருஷமா 1 வருஷம் 4 மாசமா எம்பி எலெக்ஷன் அதுல ஆடுறியா? ஆடு. என்னென்ன பேசுறியோ பேசு. உன்னை அரெஸ்ட் பண்ணி உன்னை பெரிய ஆக்கிறதுக்கு தலைவர் விரும்பல. எங்களையே உன்னை பேச வேணான்றாரு. எங்களையே நாங்க பேச்சாளர் கட்சியில சோசியல் மீடியால பேசுறோங்க, மீடியால பேசுறவங்க, யூடியூப் சேனல்ஸ்ல பேசுறோம். எங்களையே என்னத்துக்கு பேசாதீங்க போங்க, அதை கட்டு. அதான் நான் சொல்றேன், அண்ணாமலை பொறுத்தவரைக்கும் சொல்றேன். நீ அதிகமாக அநாகரிகமான வார்த்தை எங்கள் அமைச்சர்களை அவன் இவன் என்று பேசுவது, முதலமைச்சர் வீடே முற்றுகையிடுவேன் என்று சொல்வது, இப்படி அநாகரிகமாக நீ ஆபாசமாக பேசும் பொழுது உனக்கு மரியாதை தர வேண்டும் என்ற அவசியம் எனக்கு இல்ல. அகார்டிங் டு தி நியூட்டன்ஸ் லா ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். சோ உனக்கு உன்னிடத்தில் பேசும் பொழுது நான் நியூட்டன்ஸ் லா தான் பயன்படுத்த வேண்டும். நீ என்ன பேசுறியோ அதுதான், நீ என்ன பேசுறியோ அதான் நாங்களும் பேசுவோம். உனக்கு மரியாதை தெரியாத, நீ மரியாதை இல்லாத பேசுற. அச்சா, அதனால என்ன சொல்றேன்னா, நீ அடிக்கடி சாராய அமைச்சர் சாராய அமைச்சர் சொல்ற. மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவருடைய கால் செருப்பு தூசு கூட சமம் இல்லை அண்ணாமலை. அகைன் ஐ வில் ரிபீட் இட், அண்ணாமலை நீ சாராய அமைச்சர் சொன்ன பாரு, மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவருடைய கால் செருப்பு தூசிக்கு கூட நீ சமம் கிடையாது. உனக்கு தெம்பு இருந்தால், திராணி இருந்தால், உனக்கு ஆண்மை இருந்தால், நீ சாராய அமைச்சர் என்று சொல்லியே தமிழ்நாட்டினுடைய சிறந்த அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை எதிர்த்து கரூரில் அரசியல் செய்து அவரை வீழ்த்திரியா? நானே அண்ணாமலை வாழ்கின்ற கரூர்ல நீ போய் உக்காந்து, நீ தான் கரூர்லயே இல்ல, எப்ப தோச்சு ஓடி வெட்டியது வக்குமா? கரூர்ல நீ உக்காந்து அங்க அரசியல் பண்ணி, கரூர்ல டிஎம்கே எல்லாம் கிடையாது, பிஜேபி தான். கரூர்ல இப்ப ஃபீல்ட் அவுட் மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி பிஜேபி தான். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல செந்தில் பாலாஜி தான் அங்கே அவர் பொறுப்பு அமைச்சர். அங்க போ, அங்க போய் அங்க திமுக காலி பண்ணி அங்க ஜெயிச்சு வா, உனக்கு அரசியல் ஆண்மை இருந்தால். நான் வேற தமிழ்நாடு ஃபுல்லா சொல்ல, நீ பேச சாராய அமைச்சர்னு சொல்ற, என்ன பூரா சாராயம் வைக்கிறனும் பிஜேபி கட்சிக்கார தான், போலி மதுபாட்டில் வைக்கிறதும் பிஜேபி கட்சிக்கார தான், அபின் நிக்கிறதும் பிஜேபி கட்சிக்கார தான், கஞ்சா அடிக்கிறதும் பிஜேபி கட்சிக்காரர் தான், திரடுறதும் பிஜேபி கட்சிக்காரர் தான், பெண்களை கற்பழிக்கிறதும் பிஜேபி கட்சிக்காரர் தான், பாலியல் பலாத்காரம் பண்றதும் பிஜேபி கட்சிக்காரர் தான், ரவுடியும் பிஜேபி கட்சிக்காரர் தான், கேப் மாதிரி முள்ள மாதிரி முச்சோக்கி அத்தனை பேரும் பிஜேபி கட்சி இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் நீ தலைவர். அதனால போ பிஜேபி, நீ அங்க போய் உட்காந்து கோயம்புத்தூர்ல உட்காந்து அரசியல் பண்ணு. ரெண்டு இடத்துல அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கிறார், அவர் கீழே தள்ளிட்டு நீ மேலவா. எல்லா பத்திரிகை சொன்னோம் செந்தில் பாலாஜி அவுட்டு, இவரு தான் பிஜேபி தலைவர் அண்ணாமலை தான் பெரிய லீடர் ஆயிட்டான்னு சொல்லிட்டோம். செந்தில் பாலாஜி அண்ணன் இல்ல, மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி வீட்டுல வேலை செய்யறாங்க பார், வீட்டுல வேலை செய்யறாங்க இல்ல, அவங்க கால் செருப்பு தூசிக்கு கூட அண்ணாமலை சமம் கிடையாது. நாங்க எதுவும் பண்ணாம சும்மா இருக்கோம், நாங்க எதுவும் பண்ணாம சும்மா இருக்கனால நீ பாட்டு கத்தி நிக்கிற. பார்க்கிங் டாக்ஸ் நெவர் பைட், பார்க்கிங் டாக்ஸ் நெவர் ஹண்ட், தட் டாக் இஸ் அண்ணாமலை. இது நான் சொல்ல, சோசியல் மீடியால எல்லாரும் நீ காலையில இருந்து ஸ்டேட்டஸ் போடுறாங்க, பயம்லாம் இல்ல, நானே சொன்னதை கூட வச்சுக்கோ. ஏன்னா நீ மரியாதை, நீ மரியாதையா திமுகவை எதிர்த்து நாகரிகமா அரசியல் பண்ணி நான் இப்படி பேசணும்னா தப்பு நான் பேசுறது.
நான் இப்படி பேச தப்பு. ஒரு தேசிய கட்சிக்கு யூனியன் கவர்மெண்ட்ல ரூலிங் பார்ட்டி கட்சிக்கு நீ தமிழ்நாட்டில் தலைவராக இருந்தேன்னு பிளக்காப்பைய மாதிரி நீ பேசும்போது உனக்கு என்னையா மரியாதை கொடுக்கணும்? நானு உனக்கு என்னையா மரியாதை கொடுக்கணும்? உனக்கு மரியாதை என்னன்னு தெரியல உனக்கு. பாண்டிச்சேரியில் நீங்க தான் ஆட்சி பண்றீங்க. பாண்டிச்சேரியில் அங்க சிஎம், ஆனா அங்க யாருடைய அட்மினிஸ்ட்ரேஷன், அங்க யாருடைய அதிகாரம், அங்க யார் அதிகாரம் நடக்குது, யார் சொல்றது நடக்குது? மிகுந்த மரியாதைக்குரிய சகோதரி, தெலுங்கானாவில் ஆளுநராக இருக்கக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன், அவங்கதான் பாண்டிச்சேரியிலையும் கவர்னரா இருக்கிறாங்க. துணைநிலை ஆளுநருக்கு சிஎம் ஈக்குவல் பவர், ஆனா சிஎம் கூட அதிக பவராக இருக்காங்க. அந்த அம்மா, நீங்க பிஜேபி தான் அங்க ஆட்சியை நடத்துறீங்க. பாண்டி சாராய அமைச்சர், சாராய ஆட்சி, சாராய கமிஷன் ஆகிறான் நீ சொல்ற இல்ல அண்ணாமலை? அங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எடுக்கிறதே சாராய கழக நம்பிதான், பிராந்தி ஷாப் நம்பிதான், பிராந்தி ஷாப் நம்பிதான் அங்க நடக்குது. இப்ப தீபாவளிக்கு 20 வகையான புதிய மதுபானம் அறிமுகம் செஞ்சாங்க. 20 வகையான புதுமையான மதுபான பாட்டு தீபாவளி முன்னிட்டு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க துணி கடையில. அந்த மாதிரி தீபாவளி முன்னிட்டு 20 வகையான புதிய பிராந்தி, விஸ்கி, பீரி, ஜின்னு பாட்டில் எல்லாம் அறிமுகம் பண்ணாங்க. அங்க நீங்க பிஜேபி தானே, அங்க நிச்சயம் சொல்லு சாராய கடை, அங்க சாராய அமைச்சர் இல்ல, அங்க மூட சொல்லு பிராந்தி கடையா சாராய கடை, அங்க மூட சொல்லு. பெங்களூர்ல கர்நாடகால யாரு? நீங்க பிஜேபி தான் ஆட்சி பண்றீங்க. மதுவுக்கே பேர் போன ஊர் எதுன்னு கேட்டா பெங்களூர். இந்தியாலேயே கோவா, பெங்களூர், பாண்டிச்சேரி, பெங்களூர், கர்நாடகா ஸ்டேட்ல நீங்க ஆட்சி பண்றீங்க. அங்க மது ஒழுங்க அமைச்சர் இல்லையா? அப்ப அவங்களை சாராய அமைச்சர் சொல்றியா? அங்க இருக்கிறாங்களா இல்லையா? அங்க இருக்கிறாங்கல்ல, நீ ஆட்சி பண்ற. கிட்டத்தட்ட 20 ஸ்டேட்ல, 21 ஸ்டேட்ல நீ ஆட்சி பண்ற. நீ என்ன, தட் மீன்ஸ் யுவர் பார்ட்டி பாரதிய ஜனதா பார்ட்டி குஜராத்ல மட்டும் பூரண மதுவலுக்குன்னு சொல்றாங்க. ஆனா எங்க பார்த்தாலும் சாராய ஆறாவது ஓடுது குஜராத்ல. எல்லா குறும்பும் குஜராத்ல தான் நடக்குது. பார், இப்போ ஒரு பிரிட்ஜ் அறந்து விழுந்து இது வரைக்கும் 200 பேர் கணக்கு சொல்றாங்க செத்து போனது. இதுக்கு முன்னாடி அதே குஜராத் கோத்ரா ரயில் விபத்தில் எத்தனை பேர் செத்தாங்க? நீங்க பிஜேபி பாட்டு ஆட்சியில் மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா நரேந்திர மோடியுடைய சொந்த ஊர். இப்படி இந்தியா ஃபுல்லா நீங்க ஆட்சி பண்ற எல்லா மாநிலத்திலும் சாராய கடை இல்ல, பிராந்தி ஷாப் இல்ல, அங்க மது ஒழுங்கு அமைச்சர் இல்ல, இருக்கிறான் இல்ல, நீ ஆட்சி பண்ற எல்லா ஸ்டேட்லயும் மது ஒழுங்கு அமைச்சர், அப்ப அவனா சாராயம் அமைச்சர், சாராய அமைச்சர், சாராயம் ஆட்சி, சாராயத்தை கமிஷன் வாங்குற ஆட்சின்னு அங்கெல்லாம் சொல்ற இல்ல, அங்கெல்லாம் சொல்றியா? உனக்குதான் பேச வருமா? உனக்குதான பேச வரும். பொய் 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 வாய் தந்தா பொய் தான் பேசுறான். வாய் தந்தா பொய் தான் பேசுறான். பத்திரிகையாளருக்கு சுத்தமா மரியாதை கொடுக்கறதில்ல. அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். அவங்களை வச்சுதான் நீங்க இன்னைக்கு அரசியல் பண்ணீங்க. பத்திரிகையாளர் வச்சுதானே அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுமா கொடுக்கூடாதா? நீ என்ன சன் டிவி போட்டா? நீ என்ன சன் டிவி போட்டா? சன் டிவி நடிகர் நடுநிலை ஆர்டர் கிடையாது. சன் டிவி நடுநிலை நடிகர் நடுநிலையான டிவி கிடையாது. அது நீ என்ன சொல்றது? அது நீ என்ன சொல்றது? இங்க எந்த டிவி, இந்த டிவி பேட்டி கொடுக்கும் தான் எல்லா டிவி கேள்வி கேட்பாங்க. அப்படி பத்திரிகையாளர் கேள்வி கேட்டோம் கோபம் வந்தோம்னா நீ பத்திரிகையா பேட்டி கொடுத்த உக்காந்து பேஸ்புக்ல உன்னுடைய பேஜில் உக்காந்து பேசிட்டு உன்னுடைய பிஜேபி பேஜ் இருக்குது அதில் போட்டு இல்ல உன்னுடைய உனக்கு சப்போர்ட் பண்ற யூடியூப் சேனல்ஸ்ல கொடுத்துட்டு போயினேரு. வேணும் வேணும்ன்ற ஊடகம், வேணும்ன்ற பத்திரிகை, மத்த யூடியூப் சேனல்ஸ் அவங்க எடுத்து போடுவாங்க. நீ போய் நாலு உனக்குதான் மைக் வேறியாச்சே, உனக்கு மைக்கில் பேட்டி கொடுத்துனே இருக்கணும். பைத்தியகார மாதிரி பேசினே பைத்தியகார மாதிரி இல்ல, பைத்தியகார தான் எப்போ துணியெல்லாம் கைட்டு அமனமா ஓட போறேன்னு தெரியல. அப்போ அவங்க பத்திரிகையாளர் கேள்வி கேட்பாங்க. நீ பதில் சொல்ல, அவங்க நீ தொடர்ந்து விமர்சனம் பண்ணியா? மன்னிப்பு கேளுனா மன்னிப்பு கேட்க மாட்டேன்ற. நம்ம அறியாம ஒரு சில தவறுகள் நடந்துடும் ஒரு சில நேரத்தில். வேணும்னு யாரும் தவறு பண்ண போறது இல்ல அரசியல்வாதிங்க, ஒரு பதவியில் இருக்கிறவங்க. நம்ம அறியாம ஒரு சில வார்த்தைகள் வாயில வந்துடும். அது வேணும்னு பேச மாட்டோம், ஏதோ யதார்த்தமா பேசிடுவோம், அது தப்பாயிடும். அது நீங்க சங்கி பசங்க ஐடி விங்க அதை ஒட்டி வெட்டி அத்தை பேரம் பண்ணலாம். நீங்க ப்ரொபகண்டா பண்ணும்போது எங்க கட்சியில் நாங்க ரெண்டு வருஷத்துக்கு 2-3 பேர் வருத்தம் தெரியுங்களா? அது நீங்க பண்ண அயோகித்தனும். இருந்தாலும் தலைவர் வருத்தம் தெரியுங்க. இது நம்ம ஜனநாயக கட்சி, நம்ம சர்வாதிகாரி கிடையாது. ஒரு இயக்கம், இட்ஸ் டிஎம்கே மூமெண்ட். வருத்தம் தெரியும், அகராதியிலே மன்னிப்பு கேட்க மாட்டேன் நான் சொல்றேன்னா
அப்படிப்பட்ட ஒரு அண்ணாமலை பேட்டி எடுத்து ஏங்க நீங்க பத்திரிகை நிருபர்லாம் போடுறீங்க? ஒரு 20 நாள் அந்த பைத்தியக்கார அண்ணாமலை பேட்டி போடாம இருங்க. ஒரு 20 நாள் அதிக நான் சொல்லல, ஒரு 20 நாள் அந்த பைத்தியக்கார பேட்டி போடாம இருங்க. அவன் திருந்தானா இல்லையா பாருங்க. அண்ணாமலைக்கு சொல்றேன், ஆடு எவ்வளவு ஆடுறையோ ஆடு, உன்னெல்லாம் தலைவர்லாம் அவர்லாம் உன்னை ஆளாவே பொருட்படுத்தல. அச்சா உன்னை ஒரு ஆளாவே பொருட்படுத்தல, என்ன நீ ஒரு ஆளு, நீ ஒரு ஆளே கிடையாது, நீ ஒரு மயிரை கூட புடுங்க முடியாது. எங்களை பார்த்து சொல்றேன், என் மயிர கூட புடுங்க முடியாது, ஒரு மயிரை கூட புடுங்க முடியாத நீ எங்களுக்கு ஒரு ஆளே கிடையாது. எவ்வளவு ஆடுறே ஆடு. எம்பி அலட்சியனோட ஒரு சாப்டர் க்ளோஸ். அதனால நீங்க இருக்கிறவங்க, நீங்க ஆபாசம் சின்ன சின்ன பிளகா பசங்கள்லாம் விட்டு திமுக பேச விடுற, பேஸ்புக்ல விமர்சனம் பண்ற சின்ன சின்ன பிளகா பசங்கள், அவனுக்கு பேர் நான் திரி திரி சொல்லி நான் ஆளாக்க விரும்பல. நீ பண்ணும் போது அப்ப இதெல்லாம் பார்த்து சும்மா இருக்குமா? அதனால அண்ணாமலைக்கு சொல்ற, நீ மரியாதையா பேசு. நானு என்ன மாதிரி பேசுற பேச்சாளர்கள் மரியாதையா பேசுறோம். நீ மரியாதை இல்லாம பேசுனா நாங்க அப்படிதான் பேசுவோம், நாங்க அப்படிதான் பேசுவோம். ஆனா பிஜேபியில உன்ன மாதிரி பைத்தியக்காரத்தனமா யாரும் பேசறது இல்ல. அப்படி இப்ப பேசிருக்கிறது நீ மட்டும்தான். அதுல இருக்கக்கூடிய பெண்களையோ சகோதரிகளையோ மற்ற இருக்கக்கூடிய முன்னணி தலைவர்களையோ கூட நான் சொல்லவில்லை. ஏதோ பேசுறாங்க சொன்னா அக்மார் பைத்தியக்காரனையும் பைத்தியக்காரத்தையும் சுத்த செம்மி கிராக் மென்டல் மாதிரி பேசுறது நீதான். நீதான் பைத்தியக்கார மாதிரி பேசுற, அதனால நீ தெளிவா பேசு. உனக்கு மரியாதையை பதில் கொடுக்குறோம். நானே கூட அவ்வளவுதான், மரியாதை இல்லாம பேசுனா உன்னை இப்படிதான் பேசுவேன். விடைபெறுகிறேன். வணக்கம். குடியாத்தம் குமரன்.